ஹலோ எவ்ரிபாடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கங்கள். ஸோ நம்ம சேனலில் எப்போயுமே புக்ஸ் பற்றின வீடியோஸ் மட்டும்தான் எப்போயுமே போட்டிருக்கோம். ஸோ ஒரு சேஞ்சுக்காக ஒரு பர்சனல் விளாக் பண்ணலான்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன மாடித்தோட்டம் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதோட ஒரு சின்ன கிளிம்ஸ் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ நாங்கள் பார்க்கலாம். ஆல் ரைட், ஸோ இதுதான் என்டையர் வியூ. சொன்ன மாதிரி சின்னதாக தான் போட்டிருக்கோம். அண்ட் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒன்று ரெண்டு இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் அங்கே ஒரு செடி, அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி அங்கங்கே தொங்க விட்டுருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம ஒவ்வொரு செடியாக இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செடி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா என்னோடய ஃபேவரட்டான எல்லோ ரோஸ். ஸோ இது வந்து நாங்கள் ஒரு நர்சரியில் வந்து வாங்கிட்டு வந்தோம். அங்கே இருந்ததுலேயே வந்து இந்த ரோஸ் தான் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. எல்லோ ரோஸ் தான் நிறைய கலரில் வச்சுருந்தாங்க, பட் எல்லோ ரோஸ் மாதிரி அவ்வளோ அட்ராக்டிவாக வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்தப்போ ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு, ஒரே ஒரு மொட்டு தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா வருது. இங்கே பாருங்கள், இன்னொரு அடுத்த மொட்டு பாருங்கள், ரெடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் செடி. இந்த மிளகாய் செடி வந்து நாங்கள் எங்களோட ஆன்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அவங்க ஒரு சின்ன கன்று மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். குட்டியாக தான், இவ்வளோ இவ்வளோ சின்னதாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஏன்னா இதில் வந்து மிளகாய் கூட முளைச்சிருக்கு. இங்கே யா பார்த்தீங்களா, ரெண்டு மிளகாய் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. இது வந்து பெரிய கத்திரிக்காய்ன்னு சொன்னாங்க அம்மா. இப்போ தான் பூ பூத்துருக்குது, இனிமேல் தான் பூ வந்து காஞ்சு காய் வரும். அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்களா முள்ளு முள்ளாக இருக்குது பார்த்திங்களா. இதுதான் வந்து தூதுவளை. இது வந்து சளிக்கு நல்லதுங்க. இது அம்மா வந்து ரசம்ல வச்சு தருவாங்க, ரொம்ப நல்லது இது. ஸோ அது பக்கத்துலேயே வந்து இது வந்து பச்சை பொன்னாங்கண்ணி. இது வந்து ரொம்பவே நல்லது. கீரை வகைகள் வந்து வீட்டில் வந்து நிறையா வளர்க்கலாங்க, ஈஸியாக வளர்க்கலாம். மற்ற செடியெலாம் கூட வளருமா வளராதான்னு தெரியாது, பட் கீரை வகைகளை வந்து நல்லாவே வளரும். அண்ட் அதுக்கு நம்ம ரொம்பவும் பாடுபடுத்தவே இல்லை. அந்த இதோட ஸ்டெம் மட்டும் இருந்துச்சுனாவே போதும், அதை வந்து நட்டோம் அப்படின்னாவே அந்த கிளைகள் வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஈஸியாக வளர்க்கலாம். ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து கீரை தான் வீட்டில். அண்ட் அதுக்கப்புறம் செவ்வந்தி. செவ்வந்தி பாருங்கள் எத்தனை மொட்டு, எத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள். எப்போ பூக்கும் தெரியல, பட் நிறைய மொட்டு வச்சுருக்குது. இது வந்து என்ன கலர் இது? இது வந்து ப்ரௌன் அண்ட் ரெட் கலந்த மாதிரி ஒரு கலர். சூப்பராக இருக்கும். பூ வளர்ந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ எஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் இங்கே எங்கேயும் முளைச்சிருந்து, இங்கே பார்த்தீங்களா ரெண்டு வெண்டைக்காய் தெரியுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ரெண்டு முளைச்சிது, நாங்கள் எடுத்து சமைச்சு சாப்பிட்டோம். ஸோ வீட்லேயே வளர்க்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறிகள்லாம் நம்மளே வீட்லேயே வளர்த்தமே வச்சுக்கோங்க. அவசரத்துக்கு கடைக்கு போக தேவையில்லை, வீட்டிலருந்தே எடுத்துக்கலாம். எந்த கெமிக்கலும் கலக்காமல் நம்மளே உற்பத்தி பண்ணது. அண்ட் இது வந்து அரைக்கீரை. இது வந்து இது வந்து சீட்ஸ் நாங்கள் நிறைய வச்சுருந்தோம், அரைக்கீரை சீட்ஸு. அண்ட் இது வந்து சிறுக்கீரை. இதுவுமே வந்து சீட்ஸ் நிறைய வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாமே தூவி விட்டோம் பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன கடைகளில் கிடைக்குது. நர்சரிஸில் நிறையா போடுங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சீட்ஸில் வந்து அவங்க தனித்தனியாக வைக்கிறாங்க பாக்கெட் போட்டு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்களே போட்டு நீங்கள் பாட்டுக்கு வளர்க்கலாம். சீட்ஸ் தானே, சீட்ஸ்லாம் வந்து எதுவும் கெமிக்கல் கிடையாது. நீங்கள் வளர்க்குற விதத்தில் தான் வந்து கெமிக்கல் போடுவாங்க. நீங்கள் வந்து கெமிக்கல் போடாமல் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை உரமாக அழகாக இருக்குது. அடுக்கு செம்பருத்தி. ஸோ இது வந்து நர்சரியில் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு அங்கே கொடுத்தப்ப. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பூ இன்றைக்கி பூத்துருக்கு. இன்னும் நிறைய மொட்டுக்கள் வந்து இன்னும் நிறையா இருக்குது. நாளைக்கு மேபி இதை வளரும்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓ எஸ், ஸோ அழகாக இருக்குல்ல. எஸ், அதுக்கப்புறம் நம்மளோட செம்பருத்தி, நார்மல் செம்பருத்தி. இது தாங்க டெய்லி பத்து பூ விடாமல் பூத்துட்டே இருக்கும். செக்க செவேன் அப்படியே அழகாக எப்பயுமே இருக்கும். இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது வந்து கீரை தான். அங்கே பச்சை பொன்னாங்கண்ணி பார்த்தீங்களா, அதோடு சேர்ந்த வகை. இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி. அதுக்கப்புறம் இது வந்து வல்லாரக்கீரை. இது வந்து ரொம்பவே நல்லது, ஞாபக மரத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சட்னி, இது சட்னிலாம் அரைச்சிடுவாங்க அம்மா, நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து செவ்வந்தி பூ தான். இங்கே நிறைய நிறைய செவ்வந்தி பூ இருக்குது. இது எல்லாமே வந்து நாங்கள் ஒவ்வொருத்தவங்க வீட்டிலேருந்து சின்ன சின்ன கண்ணாக வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சோம். ஸோ அதனால் எது எந்த கலர்னு தெரில,
பூக்க ஆரம்பித்தால் தான் தெரியும். இங்கேயும் பாருங்கள், இதுவே நிறையா வந்து முட்டெல்லாம் வந்திருக்கு. ஸோ எப்போ பூக்குதோ அப்போ தான் வந்து தெரியும் என்னென்ன கலருன்று. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், வா அழகாக இருக்குல்ல. இது வந்து சங்கு பூச்செடி, இது எதுக்குன்னு தெரியல, பட் ஆனால் ரொம்ப நாளாக இங்கே இருக்குது, பட் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். க்யூட்டாக இருக்குது, இன்னும் நிறைய பூத்துச்சு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இல்லை ஒரு செடி போடு பாருங்க, பெரண்டை. வீட்டில் பெரண்டை சட்னிலாம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, இதுதான் பெரண்டை செடி. ஸோ பாருங்க எங்கே போகுது பாருங்க, டொடரடன்னு அப்படியே வந்து மேலே பாருங்க, இங்கே வந்து நிற்கிது. ஸோ இதை அப்படி தான் அங்கே கொடி வரும். இது பக்கத்தில் ஏதாவது சப்போர்ட்டுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே போவோம். இங்கே பாருங்க நாங்கள் ஒரு கம்பி ஒன்று வச்சுருக்கோம், அதில் பிடிச்சிட்டு வந்துச்சு வெத்தலை. இந்த வெத்தலை செடியுமே வந்து எங்கள் ஆண்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஐயா ஆமாம், சின்னதாக இருந்துச்சுங்க, கஷ்டப்பட்டு காப்பாற்றி ஒரு வழியாக நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து இது என்னமோ பேர் சொன்னாங்க, பேர் மறந்துட்டேன். ஆனால் இது வந்து கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புதினா. புதினா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸிங்க, கீரை தான் ஈஸின்னு சொன்னேன், அதை விட புதினா ரொம்பவே ஈஸி. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, கடையில் வாங்கிட்டு வரீங்க புதினா, வாங்கிட்டு வந்து நீங்கள் எல்லாத்தையும் அந்த தலையெல்லாம் ஆஞ்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டெம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் தனியாக எடுத்து இதில் வந்து எப்படியாவது மண் போட்டு சும்மா நீங்கள் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, மண் கூட தேவையில்லைங்க, நிறைய நிறைய வீட்டில் வந்து வெறும் பாட்டிலில் அந்த ஸ்டெம்ஸ் மட்டும் நட்டு வச்சு அதில் தண்ணி ஊற்றி கூட வளர்க்குறாங்க நிறைய இடத்துல. ஸோ அந்த மாதிரி கூட வளர்க்கலாம், ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து புதினா தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடலை செடி ஈஸியாக வளர்க்கலாம், எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு தெரியல, நாங்கள் இன்னும் இதை எடுத்து பார்த்தா தான் தெரியும் எப்படி வளர்ந்துருக்குது. ஸோ இதுவும் புதினா தான். அது பார்த்தீங்கன்னா இது வந்து பால்சம் பால்சம், இது வந்து ஒரு வகையான பூச்செடி, இன்னும் வளரல, இன்னும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு, இனிமேல் தான் பூ வரும், பூ வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மாங்கன்று இருக்குது, இது வந்து நாங்கள் இன்டென்ஷனலாக போடவே இல்லை, இது வந்து ஒரு மாம்பழம் ஒன்று வீட்டில் இருந்துச்சு சாப்பிட்டுட்டு, சரி அந்த கொட்டையை வந்து உரமாக போடலாம், உரம் தானே நேச்சுரல் உரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சோம், அது பார்த்தா நல்லா வளர்ந்து வந்துடுச்சு. சரி இங்கே வளர்க்க முடியாது, ஸோ அதனால் கன்று மாதிரி போட்டுச்சுக்கோ, யாராவது கேட்டாங்கன்னா மரமாக போட்டு கொடுத்துக்கலாம், கண்ணை வந்து அவங்க மரமாக வளர்ப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பசலைக்கீரை, இது வந்து கீரை வகை தான், இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து அம்மா ஒரு தடவை பஜ்ஜிலாம் போட்டுருந்தாங்க, இதில் சூப்பராக இருந்துச்சு பாருங்க, அழகாக இருக்குல்ல. எனக்கு ஆக்சுவலி இந்த லீஃப் வந்து ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இது வந்து பீக்கங்காய் கொடி, நிலத்துக்கு பீக்கங்காய் கொடி வளர்ந்துருக்கு. ஸோ இங்கே பாருங்க பீக்கங்காய் வந்து சின்னதாக வளர்ந்துருக்கு, க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதான் பீக்கங்காய். அண்ட் அதுக்கப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து வெள்ளரி கொடி, இது இதில் இன்னொன்று வளர்ந்துருக்கு, இல்லை அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஓமவல்லி, இது வந்து சளிக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க, இதெல்லாம் வந்து இதுவே ரசங்களை வச்சு தருவாங்க, பஜ்ஜிலாம் போடுவாங்கம்மா, டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட். உங்கள்கிட்ட முன்னாடி ஒரு செடியை காமிக்க மறந்துட்டேங்க, இந்த வெண்டக்காய் செடி பார்த்தோம்ங்களா, அதுலேயே வந்து நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு செடி இங்கே ஒன்று போகுது பார்த்தீங்களா, இது வந்து பட்டாணி செடி, பட்டாணி போட்டோம், அது பட்டாணி செடி பாருங்கள் எவ்வளோ பெருசு முளைச்சிருக்குங்க. ஸோ இதை தான் காமிக்க மறந்துட்டேன். ஸோ அடுத்த செடி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த செடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டேபிள் ரோஸு, டேபிள் ரோஸ் ரொம்பவே ஈஸிங்க. இங்கே பாருங்களேன் இந்த சின்ன காம்பு இருக்குது பார்த்தீங்களா, சின்ன காம்பை வந்து சின்னதாக பிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து முளைக்க வச்சிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வேர் பிடிச்சி வளர்ந்துட்டே இருக்கும். இது வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து வேரோடு கொண்டு வந்து வைக்கணும்னு அவசியமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் பாருங்களேன். எங்கள்கிட்ட வந்து மொத்தம் 9 கலர் இருக்குது, இங்கே டெய்லி ஒவ்வொரு கலர் பக்கம். இங்கே பாருங்கள் இது வந்து ஆரஞ்சு ரெட்டு கலர், அந்த மாதிரி ஒரு கலர், இது வந்து பாருங்கள் பிங்க்கு ஒயிட்டு, க்யூட்டாக இருக்குல்ல. இந்த கலர் தான் எங்கள்கிட்ட நிறையா இருக்குது, இது ஒயிட் கலர், இதுதான் வந்து நிறையா இருக்கும் பூத்துட்டே இருக்க டெய்லியும். இன்னும் கொஞ்சம் அங்கே இருக்குது, நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர் லில்லி, இது வந்து எங்கள் ஆண்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், இது வந்து புளிச்சக்கீரைங்க, புளிச்சக்கீரை இதுவும் தான் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டெம் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து வச்சோம், அதுக்கப்புறமா வந்தது தான் இந்த கிளைகள் எல்லாமே பாருங்களேன்.
இந்த கிளையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வளரும், ஈஸியாக வளர்க்கலாம் இதெல்லாம். ஆனால் இது வந்து துணுத்தி பச்சை, இது வந்து துளசியோடு சேர்ந்த ஒரு வெரைட்டி தான். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா துளசியுமே இருக்குது. இவருங்க இது துளசி, நார்மல் துளசி இது. அண்ட் ஓவர் டூ நெக்ஸ்ட், இது வந்து தக்காளி செடி. தக்காளி இங்கே வந்து பச்சை கலர்லேயே இருக்குது, இன்னும் வந்து அது வந்து இதாகலை, சிவப்பு கலரில் வரல. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது ஆல்ரெடி பழுத்தது தான், புரிஞ்சிடலாம் இது. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே வந்து அம்மா மறுபடியும் இதுலேயும் புதினா தான் போட்டு வச்சுருவாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, அந்த ஸ்டெம் மட்டும்தான், மற்ற தலையெல்லாம் நீங்கள் ஆஞ்சிட்டு இப்படி ஸ்டெம்மாக வச்சிங்கன்னா போதும், அது பாட்டுக்கு வளரும். ஸோ அவ்வளோதான், ஸ்டெம்மாக வச்சுருக்கோம், இனிமேல் வளரும், நல்லா வளரும். அதுக்கப்புறம் இங்கேயே வந்து கடலை செடி வச்சுருக்கேன். இது மறுபடியும் கடலை தான். அண்ட் இது வந்து சுண்டலுங்க, இது வந்து நான் வருமா வராதான்னு யோசிச்சுட்டே வந்து சும்மா ரெண்டு மூணு போட்டு வச்சேன், பட் பரவாயில்ல வந்துருச்சு. அண்ட் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தவசி முருங்கைக்கீரை. ஆமாம், இது பாருங்கள், வெறும் ஸ்டெம் தான் இருக்குது. இங்கே பாருங்களேன் இந்த ஸ்டெம் பாருங்களேன், எவ்வளோ எவ்வளோ காஞ்சி போயிருக்கு பாருங்களேன் இந்த ஸ்டெம்மு. பட் இருந்தாலும் பாருங்களேன், இது பாருங்கள் கிளை வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அப்படியே கிளை பிடிச்சி அப்படியே வந்துடும். ஸோ இங்கே வந்து அவ்வளோதான், உள்ளே வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு கீரை இருக்குது, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இந்த செடியை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதுவாக மணி பிளான்ட். எல்லார் வீட்லேயுமே சின்ன சின்னதாக ஒரு செடியாவது வச்சுருப்போம் மணி பிளான்ட்டு, ஒரு ஆசைக்கு. ஸோ இது வளர்ந்தால் வந்து மணி வந்து வீட்டில் வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது, பட் செடி பார்க்க அழகாக இருக்குது, அதனால் அப்படியே வளர்க்க ஆரம்பித்தோம், நல்லதாக வளர்ந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெந்தய கீரை. வெந்தயத்தை சும்மா லைட்டாக தூவிட்டிங்கன்னா போதும், பாருங்களேன் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது. இதையும் வந்து நீங்கள் ஆஞ்சு ஏதாச்சும் குழம்பு சட்னி ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நாங்கள் இது வந்து செகண்ட் ரவுண்ட் போட்டிருக்கோம், ஃபஸ்ட் டைம் போட்டு எல்லாம் ஆஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போ தான் போட்டிருக்காங்க அம்மா, இது வந்து மல்லி போட்டிருக்காங்க, சின்ன சின்னதாக அதை வந்து உடச்சி மல்லி போட்டிருக்காங்க. இது வந்து கொத்தமல்லியாக வந்து வளர்ந்து வரும், அதே ஒரே தடவை ஆஞ்சு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் போட்டு வச்சுக்கணும். இதுவுமே வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டேடா நான் ஆரம்பத்தில் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு எல்லோ கலர் ரோஸு. ஸோ அதுலேருந்து ஒரு கிளை வந்து கட் பண்ணி இதை வந்து ஒரு கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உடச்சி அந்த ஸ்டெம்மெல்லாம் வந்து கட் பண்ணி இப்படி போட்டு வச்சிங்கன்னா இதை வந்து வேர் பிடிச்சி இங்கேயும் வந்து ஒரு செடி வந்து முளைக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் தெரியல, நாங்கள் இதை யூடியூப்பில் தான் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ நிறைய பேர் போட்டிருந்தாங்க, ஸோ நாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போட்டு வச்சுருக்கோம். ரிசல்ட் வந்தால் தெரியும். பட் அதுக்குள்ளே பாருங்களேன், இங்கே ஒரு செடி வந்து முளைச்சிருக்கு பாருங்கள், மண்ணுன்னு போட்டாவே ஏதாவது செடி முளைச்சிட்டே இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் டேபிள் ரோஸ் இது. ஸோ நம்ம அங்கே ஒரு டயரில் பார்த்தோம் பார்த்திங்களா, டயரில் வச்ச டேபிள் ரோஸ் செடியெல்லாம் அதுதான் வந்து மெயின் சோர்ஸ். அதில் இருந்த சின்ன சின்ன கிளைகள் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சோம். பாருங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். இது மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள், அங்கே ஒன்று, அங்கே ரெண்டு இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே சவுத்தில் மூணு வச்சுருக்கோம். சின்னதாக வச்சா போதும், சீக்கிரமாக வளர்ந்துடும் எல்லாமே. நீ பாருங்கள் இதில் வந்து ரெண்டு ரெட்டு கலர் பூ பூத்துருக்கு, அழகாக இருக்குல்ல பாருங்களேன். ஓ வியூ பாருங்களேன், க்யூட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறையா வந்து இந்த பாட்டில்ஸு, இந்த பிளாஸ்டிக்கு டப்பா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நம்மளே வீட்டில் வந்து அது மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம காசு போட்டு வெளியில் போய் இந்த மாதிரி வந்து இந்த ஃப்ளவர் பாட் அதெல்லாம் வாங்கவே தேவையில்லை, ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி அழகழகாக நம்மளாக டிசைன் செய்யலாம். பாருங்களேன் இதில் பாருங்கள் எத்தனை பூ பூத்துருக்கு இன்றைக்கி. வா ஒயிட்டு அந்த நார்மலாக டேபிள் ரோஸில் பார்க்குமே அந்த ரோஸ் கலரு, இதுதான் நம்ம எப்பயுமே எல்லா பக்கமும் பார்ப்போம். அந்த ரோஸ் கலர்னால் இந்த டேபிள் ரோஸ் அப்படின்னாவே இந்த ரோஸ் கலர் தான் இருக்குது எப்பயுமே. இதெல்லாம் வந்து புதுசாக வந்த பூத்த கலர்கள். நெக்ஸ்ட் செடி பார்க்கலாம். இதில் இன்றைக்கி அவ்வளோ பூக்கலைங்க, ஒரே ஒரு செடி தான் பூத்து, ஒரே ஒரு பூ தான் பூத்துருக்குது. இங்கே பாருங்க, இங்கேயும் ஒன்று, இதுவும் பிளாஸ்டிக் தான், எல்லாமே பிளாஸ்டிக் தான். இங்கே பாருங்களேன் அடியில் இது வந்து வெயிலில் இருக்குது அப்படின்றதுனால இது வந்து தாங்காதுனால அம்மா வந்து இங்கே பாருங்கள் கீழே ஒரு பிளேட் ஒன்று வச்சுருக்காங்க, அந்த பிளேட்டில் தண்ணியை ஊற்றிட்டு இது மேலேயே வந்து செடி வச்சு தண்ணி லைட்டாக ஊற்றி விட்ருவாங்க. ஸோ வந்து ஹீட் வந்து ரொம்ப இதாகாதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு தண்ணி இது வந்து சூரியன் உறிஞ்சிக்குதோ அந்த அளவுக்கு வந்து கீழே வந்து அதுக்கு ஈரப்பதம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் செடிக்கு. அண்ட் ஓவர் டு நெக்ஸ்ட்,
இதுவும் அதே தான். இது வந்து அஞ்சரை பெட்டி டப்பாங்க, வீட்டில் இப்போ வேறு வாங்கிட்டாங்க. ஸோ இது வேஸ்ட்டாக போச்சு இல்லை, அதனால் வந்து இதுலேயும் செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மண் போட்டு இதுலேயும் செடி போட்டு வச்சுட்டாங்க. எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது டப்பா இருக்குங்க, எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதெல்லாம் எடுத்து நம்மளாக எதாவது ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாடித்தோட்டத்தோட ட்ரிப்புக்கு மெயின் மூலதனமே வந்து இதுதான், எல்லோரையும் வந்து செடி வளர்க்க வைக்கணும், ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வீட்டில் லாஸ்ட் செடி. இது வந்து சின்ன பாட்டில் தான், இப்போ இதுவும் அதே மாதிரி டப்பா வச்சு அதுலேயே தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் ஈரப்பதம் கொடுக்கறதுக்காக, பாருங்க. ஸோ இதோடு அவ்வளோதான் நம்ம மாடி தோட்டம் வந்து முடிவடைகிறது. ஸோ அடுத்த வீடியோவை பார்க்கலாம்.